கிருஷ்ணகிரியில் ராணுவ வீரரை அடித்துக் கொன்ற திமுக கவுன்சிலர் குறித்து சாமானிய மக்களும் இதுகுறித்து அணிதரமான கருத்தை பதிவு செய்கின்றனர். இதுகுறித்து முதல்வருக்கும் மத்திய மாநில அரசுக்கும் பல்வேறு கேள்விகளை எழுப்பி, ஒரு ராணுவ வீரருக்கே இப்படி என்றால் சாதாரண மனிதர் எங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு அதிகாரியாக போயிருக்காங்கன்னா, அவன் எங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை, அவரே கத்தி வைத்து கொள்றாங்கன்னா, அப்போ ஒரு தமிழில் இருக்கிற மக்களுக்கு அப்போ என்ன எங்களுக்கு ஒரு இது யாரை கேட்கணும்? இதை நம்ம கவர்மெண்ட்டும் சரி கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி கிடையாது. நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, எனக்கு அந்தளவுக்கு படிக்க தெரியாது, பேச தெரியாது. தெளிவாக சொல்ல வரேன்னா, நான் ஒரு டிரைவர், ஆட்டோ ஓட்டுறவன். நான் விவரமாக கேட்க வரேன்னா, எங்களுக்கு பாதுகாப்பு கவர்மெண்ட்டு, அந்த கவர்மெண்ட்டுக்கே அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களே கத்தி எடுத்து கொலை பண்ணுறாங்கன்னா, அப்போ போலீஸ்கார் என்ன போடுக்கிறாங்களா? அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வார்த்தை, அந்த கவுன்சிலர் கூட இருந்ததே ஒரு போலீஸ் தான், அவர் தான் சரி கத்தி எடுத்து குத்திக்கிறாரு. அப்போ அந்த போலீஸ்காருக்கு இப்போ இவங்க நம்ம உடனே போகிற மாதிரி தானே இவங்க பண்ணுறாங்க. இவங்க அதை கேட்கலாம்ல ஐயா, நான் எங்களுக்கு அந்தளவுக்கு படிக்க தெரியாது. ஒரு படித்ததானே போலீஸ் அதிகாரிக்கு போவாங்க அவங்க, புரியுங்களா? மேலிடத்தில் இருக்காங்க. இதான் நம்ம ஊரில் ஸ்டாலின் இருக்கிறாரு, கேட்கலாம்ல? எல்லாம் தெளிவாக வரும், லைவாக வரும், எனக்கு எதாவது கேவலும் இல்லை. இருந்தாலும் நான் இந்த ஊரில் நாடு நடந்திருக்கு, நம்ம ஊர் நம்ம ஊரில் நடந்துருக்கு. அப்போ நம்ம தானே கேட்கணும். அப்போ கேட்கறதுக்கு வந்து இவங்க ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ தயங்குறீங்க, கேட்கலாம்ல? ஆளுங்கட்சி கவுன்சிலர்னால இது, ஆளுங்கட்சி கவுன்சிலர்னால இவங்க கேட்குறாங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லா பேர்த்து இப்போ என்ன கொண்டுருவாங்கன்னா, இவனை கொண்டுருவாங்க, பொங்கலை கொண்டு போயிடுவாங்க, இப்போ எல்லாத்தையும் போட்டு போயிடுவாங்க. அப்போ ஆளுங்கட்சினாலும் கேட்க மாட்டீங்களா? இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா மாறுவாங்க? ஐயா, தண்டனை நான் கொடுக்குறேன்னு சொல்ல வரல. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அதே சமயத்தில் இவர் ஏன் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, கூட இருந்து ஒரு போலீஸ்காரர் தான் பண்ணிக்கிறாரு. இப்போ அந்த மாதிரி அதிகாரி இருக்கிறவங்களும் தூக்கி தூரப்படுங்க. அப்படிங்களா? தூக்கி தூரப்படுங்க ஐயா, வேறு எதுவுமே சொல்ல வரல. அந்த மாதிரி அதிகாரி கூட ஏன் வச்சுக்கிறாங்க? அவங்களே கத்தி எடுத்து கொடுக்குறாங்க. கத்தியத்தில் கொடுக்கக்கூடாது, அங்கேயே அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுங்க. இப்போ இவர் சேர்த்து போயிட்டார். இதே மாதிரி அவங்க குழந்தை குட்டி, அவங்க அப்பா அம்மா எல்லாம் போய் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவங்க முடிச்சிருங்க, அவ்வளோதான். நான் ஜெயிலில் போடுங்கன்னா அவன் மறுபடியும் வருவார், சரி ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று பண்ணுவார். என்னதுக்கு அது? இப்போ பார்த்தீங்கன்னா, காஷ்மீர்லேருந்து ஒரு ராணுவ அதிகாரி ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல, என்ன போட்டுருக்காருனா, நாங்கள் காஷ்மீரில் இருக்கோம், சரி, சீனாவை பார்த்து பாகிஸ்தானை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வரது எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி நடக்கும். அப்போ நம்ம தமிழ்நாட்டை பற்றி நம்ம இவ்வளோ கேவலமாக பேசும்போது, கேவலமாக பேசல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கு வரதுக்கே பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. எங்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை பார்த்தோ சீனாவை பார்த்தோ எங்களுக்கு பயம் இல்லை, ஒரே வார்த்தை இப்போ நாங்கள் சொல்ல வரோம்னா, இந்த இப்போ நேத்துக்கு இதோ இங்கே ஒரு நடந்த சம்பவம், ஒரு ரேம பொருள் இவ்வளோ ஒரு பேண்ட் வச்சுருங்க உட்காந்துக்கிறாங்க, போலீஸ்காரர் தேட்டுக்கிறாங்க, புரியுங்களா? அங்கேயே அவர் போதை போட்டு இங்கே வந்து அவன் கத்தியார போலீஸ்காரர் பிடிச்சிட்டாங்க, புரியுங்களா? அப்போ நம்ம இந்துக்காரன் தான் அதை வச்சுக்கிறான். இந்துக்காரன் நாங்கள் வந்து நான் எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தோம்னா, நாங்கள் வந்து ஸ்டாலின் சார் சொன்னார், இந்துக்காரங்களை உள்ளே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆட்சி வரக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் சொன்னார். இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா, இந்துக்காரங்க நேற்றுக்கு முதல்ல கொண்டு 1500 பேர் வந்துக்கிறாங்க, அதே 7500 பேர் டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயினில் வந்துக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் யார் சார் சொல்லுவாங்க? நானும் அந்த கட்சிக்காரன் தான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போ அதை கேட்க போனால் யார்கிட்ட போய் கேட்குறது? எங்களுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வேணும். நீ கூட இப்போ மைக் பிடிச்சி நிற்கிற, டக்குன்னு கத்தியத்தை சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது? எனக்கு படிக்க தெரியாது, உண்மை. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுற ஒரு கூலி தொழிலாளர் தான், டிரைவர் தான், புரியுதா? எனக்கு குழந்தை குட்டி எதுவும் கிடையாது, ஒய்ஃபு கிடையாது, இறந்துட்டாங்க. நான் இன்னைக்கு நான் கேட்குற ஒரு காரணம் என்னன்னா, இதுக்கு நான் கேட்குறேன், நீ விவரமா பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் இருக்கிறாரு, மேலிடத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, கேட்டாங்க. ரெண்டு பேரும் கட்சிக்குள்ள சண்டை போறக்கே சரியாக தவிர, எங்களுக்கு ஒரு ஸ்டாலினோட நேரடி கட்டுப்பாடுல தான் காவல்துறை இருக்கு. இந்த மாதிரி நிற்கிறாங்க எல்லா பேரும். எல்லாம் இவன் கஷ்டப்படுறோம், சிமெண்ட் மாலை வந்து கட்டட வேலை செய்கிறான், இவன் கட்டட வேலை செய்கிறான், நான் டிரைவர் ஆட்டோ ஓட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அவங்ககிட்ட பேசியிருக்கேன், நீயே கத்தியது டக்குனு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும்? கூட இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியே நீ சொல்லுறேன்னா, அப்போ அவன் மாமா வேலை செய்கிறாங்க அவங்க வச்சுட்டு. ஆனால் போங்கய்யா, என்ன நம்ம கவர்மெண்ட் நல்லா இருக்குதா என்னன்னு தெரியல. தெளிவாக சொல்ல வரேன்னா, நம்ம கவர்மெண்ட் சரி கிடையாது, உண்மை அதுதான். நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஆனால் சைலேந்திர பாபு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
நான் தப்பாக சொல்ல வர அதிகாரியும் நான் தப்பு சொல்ல வரல, நம்ம படிக்க தெரியாது அதிகாரியை தப்பு சொல்ல வரல. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு சூழ்நிலை முதல் கொண்டு என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? மேலிடத்தில் நியூஸில் மட்டும் வருது பேர், வேறு எதுவுமே வரல. உண்மை அதுதான். நன்றி.